Hi friends, welcome to Sadhana Lifestyle. In this channel, we have a video. We have a video. We have a phone. We phone. We have a phone. We have a phone. We starting a phone. We have a video. We have a face. We have a video. We have a video. We have a video. We have எதாத்தமா செக் பண்ணிட்டு வரும்போது பிரியங்கா வந்துட்டு சாதனா இங்க பாருடி உன் கைய பாருடி உன் வாய்ஸ பாரு நீ இப்படி என்ன சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா சரி அந்த வீடியோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியா ரஞ்சித் மாமா தான் சொன்னாங்க, இப்ப வந்து நீ வந்து முன்னாடி பேசு, இப்ப நான் எப்படி பேசுறேன் அப்ப எப்படி பேசுறேன்றத வந்துட்டு நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க. சரி நான் நேத்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில நான் எடுக்கல. சரி அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து நான் ஜாயின் பண்றேன். ஏன் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்ல இன்னைக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குமா, 6 மாசம் ஆயிடுச்சு பிக் பாஸ் போட்டு. நான் வந்து சுத்தமா பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன், ஆனா ரஞ்சித் அம்மா வந்து தீவிரமா பிக் பாஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பாக்கும்போது சண்டை சண்டையா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில நாங்களே வந்து பாக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப வந்து என்னன்னா எங்களோட இது வந்து அந்த அந்த கேப்ல வந்து எங்களோட சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னன்னா கரெக்டா அந்த 9:30 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு வந்துருவோம், ஏன்னா அப்பதான் வந்து டிவி பாத்துட்டு இருக்க மாதிரி. இப்ப வந்து குட்டி ஜெய் விசாகன் இருக்கிறதுனால அவர் வச்சு அந்த 9:30 மணி எப்படி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு தெரியல. இருந்தாலும் இனிமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து 6 மணிக்கு வந்துட்டு போட்டாங்களா, அதனால யார் யார் வரா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் உட்காந்துட்டோம். இன்னைக்கு ஆசிரம சமையல்னால அங்க இருந்து அம்மா வீட்டுல இருந்து இன்னைக்கு வந்து சீக்கிரமா வந்துடும், சீக்கிரமா டீ குடிச்சிட்டு 5 மணிக்கு எல்லாம் கிளம்பணும்னு நினைச்சா 5:30 தான் கிளம்பணும். சரி அப்படியே வந்துட்டு இருந்தோம். வரும்போது ஒரே ஒரு பொருள் வாங்கினோம். என்ன பொருள், ரெண்டு பொருள் வாங்கியிருந்தோம். என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறமும் இந்த கூடையும் தான். இந்த முறை வந்து வீட்டுல வந்து இந்த பிளாஸ்டிக் முறம் இல்ல, ஆனா நான் இதை வாங்குற ஐடியா இல்ல. நான் வாங்குறது என்ன நினைச்சேன்னா இந்த கூடை தான் வந்துட்டு வாங்கணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா இப்ப வந்துட்டு கோவிலுக்கு போறேன்னா அதனால வந்துட்டு தடவை வந்துட்டு சொல்லிட்டேன், கோவிலுக்கு போறதுனால சின்ன பேக்ல வச்சுட்டு போறதுனால சிந்துது என்ன, அதனால நான் வாங்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அதனால இது வாங்கினேன். இது வந்துட்டு 20 ரூபாய் தான், அதனால சரி நீ இதை வாங்கினேன். அப்புறம் தாத்தா வயசான தாத்தாவா, அதனால ரஞ்சித் மாமா டக்குனி இந்த முறை வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. இந்த முறை நல்லா குட்டியா அழகா இருக்கு, முறம் நல்லா இருக்கா கூட நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது 30 ரூபாய், இது 20 ரூபாய். இப்ப வாங்க வீடியோக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு. நான் முன்னாடி அம்மில தான் அரைச்சு செஞ்சிருக்கேன், இப்பதான் அந்த வீடியோ வந்து ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்க. கருவேப்பிலை துவையலுக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கருவேப்பிலை கடையில இருந்துச்சு நிறைய, அதனால நான் வந்து கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்து புளி, வந்து வர மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா கருவேப்பிலை பார்க்கும்போது நிறைய இருக்கும், அரைச்சிட்டா கொஞ்சமாயிரும், அதனால வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலை பருப்பு, கடுகு, சீரகம். இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலைய நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு சட்டி வச்சு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல வந்து கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் பொரியட்டும். அது பொரியும் போது கொஞ்சமா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, நான் எடுத்து வச்சிருக்க வர மல்லி இது வந்து நல்லா பொரியட்டும். கடலை பருப்பு வந்து நல்லா கலர் மாறணும், அப்பதான் வந்து அரைக்க நல்லா நேவா அரைப்படும். கலர் மாறிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க வர மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்துக்கிறேன். இப்ப கருவேப்பிலை புளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து
பச்சை வாசனை வந்து மாறுற அளவுக்கு வதக்கணும். அது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டோன்னே கலர் மாறிடும். இது வந்து நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை கருவேப்பிலை, கடையில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா மாறிட்டே வரும் கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கணும்னா இப்போ நான் வந்து இதை இறக்கி வச்சிடுறேன். இறக்கி ஆறணும்னா அம்மியில் அரைச்சிக்கலாம். நான் இப்போ அம்மியில் தான் வந்து அரைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க கடுகு இதெல்லாம் வந்து அடியில் இருக்க என்னால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சு. இப்போ இதை நான் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். வரமிளகாயை நான் நல்லா நேவாக அரைச்சிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, எடுத்து வச்சிருக்க கடலை, கடலை பருப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நேவாக அரைச்சிக்கிறேன். அதில் வந்து தேவையான அளவு துவையலுக்கு ஏற்ற கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நான் நேவாக அரைச்சிக்கிறேன். இப்போ எந்த துவையலுமே அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து கருவேப்பிலை துவையல அரைச்சிட்டேன். இப்போ அதை நான் வந்து அம்மியிலேருந்து வடிச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். வரமிளகாவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை துவையலையும் சேர்த்து 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கலாம். கருவேப்பிலை பார்க்கும் போதே துவையல் பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்குது. சாப்பிடும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் இது வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து துவையலை இறக்கிக்கிறேன்.